வணக்கம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழசுங்க. இந்த குளத்தினுடைய தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃபீவர் வராது, எந்த விதமான எஃபெக்ட்டும் வராது. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி உடம்புக்கு நல்லது. இது வந்து ராஜா காலத்தில் கட்டப்பட்ட குளம். இங்கே கொடியாலம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கொடியாலங்கிற கிராமத்தில் இந்த குளம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை ஆங்கிலேயர்கள் வந்து இந்த தண்ணியை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களும் அந்த காலத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் இந்த தண்ணியால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இந்த சுற்றி இந்த குளத்தை சுற்றி இருக்கிற அந்த கல்லினுடைய தன்மை வந்து அந்த தண்ணியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது. ஆக்சுவலாக இதேமாதிரி இந்த ஊரை சுற்றி இந்த வந்தவாசி வரைக்கும் இந்த ஊரை சுற்றி எங்கே பார்த்தாலும் குளம் இருக்குது. அந்த குளம்லாம் எல்லா குளத்துலையும் தண்ணி குடிப்பாங்க பார்த்திங்கன்னா. அதேமாதிரி இந்த ஊர்லேயும் இருக்கிற கொடியாலத்தில் இருக்கிற அந்த குளத்துலேயும் தண்ணி குடிப்பாங்க பார்த்திங்கன்னா. இந்த தண்ணி குடித்தாங்கன்னா எந்த விதமான நோயும் வராது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் இதை எதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதனால் நோய் வராது, இந்த சுற்றி இருக்கிற கல்லுக்கு அதனுடைய பவர் இருக்குது, அந்த தண்ணியை காப்பாற்றக்கூடிய பவர் இருக்குது, அதனால் இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு இந்த குளத்தை பற்றினுடைய பெருமை நிறைய இருக்குங்க. வரலாறு பார்த்திங்கன்னா இந்த ஊர் இந்த சுற்றுப்பட்ட பக்கத்தில் இருக்கிற கிராமத்தெலாம் வந்து தண்ணி எடுத்துமே குடிப்பாங்க. இளங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா இதேமாரி குளத்துலேருந்து தண்ணி எடுத்துமே குடிப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு போனீங்கன்னா நம்முட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஒரு குளம் இருக்குங்க. அங்கேயும் தண்ணி கொண்டு போய் குடிக்கிறாங்க. பொன்னூருக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருக்குது, அங்கேயும் ஒரு குளம் இருக்குது, அங்கேயும் கொண்டு போய் பார்த்தா தண்ணி குடிப்பாங்க பார்த்திங்கன்னா. இங்கே சுற்றி இந்த கல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா ராஜா எப்படி கட்டினா அந்த குளத்தை எதுவுமே யாருக்கும் வரலாறு தெரியல. இங்கே இருக்கிற கல்வெட்டு இருக்கா என்னன்னு தெரியல, புதஞ்சி போயிருக்கா என்னன்னு தெரியல. அதனுடைய கல்வெட்டும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலங்க. வாங்க இப்போ தண்ணியை பார்க்கலாம், இந்த தண்ணியினுடைய தன்மையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு தாங்க அந்த பவரே. இந்த தண்ணியை இங்கே வெளியிலேருந்து மழை பெய்யக்கூடிய தண்ணி தான் இங்கிட்டு வருது, இந்த குளத்துக்கு வருது. இந்த கல்லுக்குள்ளே தான் அந்த ஒரு பவர் இருக்குது. அது என்ன எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இந்த கல்லை புதைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, கைகால் அலம்பக்கூடாது. அப்படி கைகால் அலம்பி குளித்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிற பஞ்சாயத்தில் கூப்பிட்டு தண்டனை கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணியை யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற காலகாலமாக இருக்கிற இது ஒரு இந்த பழக்க வழக்கம் இங்கே இருக்குது இந்த கொடியாலத்தில்.